இது ஈடிவி பாரத் தமிழ்நாடு, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டைம். பீகாரில் ஜேடியு ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி முறிவு. முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் நிதிஷ்குமார். பாஜகவுடன் கூட்டணி அமைத்து மீண்டும் ஆட்சி. 9வது முறையாக நிதிஷ்குமார் முதலமைச்சராக பதவியேற்றார். பாஜகவின் சாம்ராஜ் சௌத்ரி மற்றும் விஜயகுமார் சின்ஹா துணை முதலமைச்சர்களாக பதவியேற்பு. நிதிஷ்குமாரை தொடர்ந்து 8 பேர் அமைச்சர்களாக பதவியேற்பு. நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி நீண்ட நாள் நீடிக்காது. 2024 பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்குள் முறிந்துவிடும். பிரபல அரசியல் விமர்சகர் பிரசாந்த் கிஷோர் பேச்சு. மக்களவை தேர்தல் தொடர்பாக எந்த பட்டியலும் வெளியிடப்படவில்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அறிக்கை. மக்கள் வரி பணத்தில் இலாக்கா இல்லாத அமைச்சர்களை வைத்துள்ளது திமுக. விழுப்புரத்தில் எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையில் அண்ணாமலை குற்றச்சாட்டு. மதுரையில் திமுக வட்ட செயலாளர் வெட்டி கொலை. அரசியல் காழ்ப்புணர்ச்சியா, சொந்த பிரச்சனையா என போலீசார் தீவிர விசாரணை. பள்ளி கல்லூரிகளில் போதைப்பொருள் பயன்பாடு கணிசமாக குறைந்துள்ளது. தனியார் பள்ளி விழிப்புணர்வு விழாவில் முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு பேச்சு. புனித அந்தோணியார் பொங்கலை முன்னிட்டு தஞ்சையில் ஜல்லிக்கட்டு கோலாகலம். துள்ளி குதித்த காளைகளை அள்ளி அடக்க முயன்ற காளையர்களால் விறுவிறுப்பு. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் பிரிவு. 43 வயதில் கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்று இந்திய வீரர் ரோகன் போபண்ணா சாதனை. தென்காசி அருகே லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து. 6 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. போலீசார் தீவிர விசாரணை. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான் குளத்தில் ஆலய பிரதிஷ்டை விழா. நான்கு டன் அரிசி, 6 டன் காய்கறிகளை கொண்டு பிரம்மாண்ட ஆசன விருந்து. நடுவானில் விமானத்தில் ரகளை. திருவாரூர் இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை. மத்திய அரசை கண்டு பயந்து இந்தியா கூட்டணியை கை கழுவி விடுவார் முக ஸ்டாலின். விழுப்புரத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேச்சு. காசா மருத்துவமனையின் மீது இஸ்ரேல் முற்றுகை தாக்குதல். 150 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக தகவல். அயோத்தி குழந்தை ராமருக்கு 11 கோடி ரூபாய் மதிப்பிலான கிரீடம். சூரத்தை சேர்ந்த வைர வியாபாரி காணிக்கையாக வழங்கல். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஈடிவி பாரத் தமிழ்நாடுடன்.